மட்டக்களப்பு, வவுணதீவு மற்றும் வளையிறவு ஆகிய பிரதேசங்களை இணைக்கும் வவுணதீவு பாலத்தில் அமைக்கப்பட்டுள்ள போலீஸ் சோதனை சாவடியில் கடமையில் இருந்த போலீஸ் உத்தியோகஸ்தர் இருவர் நவம்பர் 30 படுகொலை செய்யப்பட்டனர். இந்த சம்பவம் தொடர்பாக குற்றப்புலனாய்வு பிரிவின் விசேட புலனாய்வாளர்கள் தொடர்ந்தும் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். வவுணதீவில் போலீசாரின் படுகொலையுடன் தொடர்பு பட்டிருக்கலாம் என சந்தேகித்து முன்னாள் போராளிகளை கைது செய்யும் போலீசார் அவர்களிடம் தொடர்ச்சியாக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். மட்டக்களப்பில் பல முன்னாள் போராளிகளை இலக்கு வைத்துள்ள போலீசார் மற்றும் புலனாய்வு பிரிவினர் வீடு வீடாக சென்று முன்னாள் போராளிகளை தேடி வருகின்றனர். இந்த நிலையில் நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய சார்ல்ஸ் நிர்மல்நாதன் வவுணதீவு சம்பவத்துடன் முன்னாள் போராளிகளை சம்பந்தப்படுத்தி பேச வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார். ராஜபக்ச அரசாங்கத்தை அல்லது அரசியல் ஜாப்பை மீறுகின்ற செயல்பாட்டை எதிர்க்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பு அக்கி தேசிய முன்னணிக்கு ஆதரவு அளிப்பதாக ஒரு தீர்மானம் ஒன்று எடுக்கப்பட்டது. அந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதன் பின்பு மட்டக்களப்பு வவுணதீவில் ஒரு அரசியல் சூழ்ச்சி காரணமாக 2 போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அந்த அரசியல் சூழ்ச்சியின் பின்னுக்கு இருந்தவர்கள் யார் என்பது தற்போது போலீஸ் மாதிபருக்கும் தெரியும், போலீசில் புலனாய்வு செய்கின்ற அதிகாரிகளுக்கும் தெரியும். ஆனால் வடக்கு கிழக்கில் இருக்கின்ற முன்னாள் போராளிகளை அச்சுறுத்துகின்ற வகையில் அல்லது அவர்களுடைய சாதாரண நடவடிக்கைகளை கண்காணிக்கின்ற வகையில் தற்பொழுது வடக்கு கிழக்கில் இருக்கின்ற புலனாய்வு பிரிவினர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கொலை நடந்தது தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஐக்கிய தேசிய முன்னணிக்கு ஆதரவு தெரிவித்ததன் பின்பு ஒரு அவசரமாக ஒரு நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக நடந்த ஒரு கொலையாகத்தான் நான் பார்க்கின்றேன். ஆகவே தலைமை தாங்குகின்ற உறுப்பினர்களே, இந்த கொலை தொடர்பாக கைது செய்யப்பட்ட முன்னாள் போராளிகள் மாவீரர் தினத்தில் மாவீரர்களுடைய பெற்றோர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டார்கள் ஒழிய கொலைக்கும் அவர்களுக்கு எந்த விதமான சந்தங்கள் இருப்பதாக நான் கருதவில்லை. இந்த நிலையிலேயே முன்னாள் போராளிகளை அச்சுறுத்தும் செயற்பாட்டை உடனடியாக நிறுத்த கோரி நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மல்நாதன் ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றையும் அனுப்பி வைத்துள்ளார். தற்பொழுது இங்கு அரசாங்கம் இல்லை, நாட்டினுடைய ஜனாதிபதி தான் போலீஸ் திணைக்களத்தினுடைய தலைவராக இருக்கின்றார். நான் நேற்று எழுத்து மூலமும் ஜனாதிபதி அவர்களுக்கு கடிதம் அனுப்பியிருக்கின்றேன். முன்னாள் போராளிகளை அச்சுறுத்துவதோ அவர்களுடைய சாதாரண நடவடிக்கைகளுக்கு பங்கம் விளைவிக்கிற நிலைமையை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படியான ஒரு சூழ்நிலையை விடுத்து புலனாய்வு மூலம் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும். எங்களுடைய முன்னாள் போராளிகளுக்கு எந்த விதமான ஒரு அச்சுறுத்தல் விடுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதென்று இந்த சபைக்கு கூற விரும்புகிறேன். நன்றி. இதேவேளை ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் டிசம்பர் 5 உரையாற்றிய சார்ல்ஸ் நிர்மல்நாதன் வவுணதீவு போலீஸ் உத்தியோகஸ்தர் படுகொலையை வைத்து முன்னாள் போராளிகளை துன்புறுத்த நடவடிக்கை எடுப்பதாக கடும் ஆத்திரம் வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.